அனைவருக்கும் வணக்கம். இது சாண்டிலின் எழுதிய பல்லவ திலகத்தின் அத்தியாயம் 11 மற்றும் 12. திட்டிவாசல் கதவு பூரணமாக திறந்து அதன் வழியே நீண்ட வளையல் கரம் ஒன்று திருட்டுத்தனமாக ஏதோ சைகையும் செய்யவே அந்த வாசலுக்குள் நுழையும் முன்பு இதயவர்மன் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்தான். சேனாதிபதி மாளிகைக்கு பின்புறத்தில் திட்டிவாசலுக்கு எதிரில் இருந்த வீரர் இல்லங்களிலும் விளக்கு ஏதுமில்லாமல் இருள்மண்டி கிடப்பதையும், திட்டிவாசலை தாங்கி நின்ற பெரும் கதவின் மேல்புறத்தில் சிறு விளக்கு ஒன்று மட்டும் எரிந்து கொண்டிருந்ததையும் அந்த வாலிப வீரன் கண்டதால் திட்டிவாசல் கதவின் மூலம் உள்ளே நுழையும் யார் மீதும் மேல் உள்ள விளக்கின் வெளிச்சம் விழும் என்பதையும், எதிர்சாரி வீடுகளின் இருட்டில் யாராவது நிற்கும் பட்சத்தில் அந்த பேர்வழி கண்டிப்பாக உள் நுழைபவனை கண்டுகொள்ளலாம் என்றும் புரிந்து கொண்டான். இரவிலும் தெருவிளக்குகள் விடாமல் எரிய வேண்டும் என்ற அரச கட்டளைக்கு புறம்பாக சேனாதிபதியின் மாளிகையின் பின்புற வீதி இருந்ததால் அங்கு ஏதோ விசேஷம் இருக்க வேண்டும் என்றும் இதயவர்மன் தீர்மானித்தான். ஆகவே அந்த வளையல்கரம் தன்னை உள்ளே வரும்படி திருட்டு செய்கை செய்த பின்பும் அவன் அந்த வாசல் கதவின் மேல் விளக்கு வெளிச்சத்தில் முகத்தை காட்ட இஷ்டப்படாமல் பக்கவாட்டத்தில் இருந்த இருளிலேயே மறைந்து நின்ற வண்ணம் சற்று நிதானி என்று மெல்ல கூறினான். நிதானிக்க என்ன அவசியம், உள்ளே வாருங்கள் என்று எழுந்த குயில் குரலை கேட்டும் இதயவர்மன் அசையாதிருக்கவே அந்த குரலுக்கு உடையவள் மெல்ல திட்டிவாசலில் தலையை நீட்டினாள். வாயில் கதவின் மேலிருந்த விளக்குளி பூரணமாக அவள் முகத்தில் விழுந்தது. பெருங்கதவின் கீழே நிலத்திலிருந்து 3 அடி தள்ளி மேலே இருந்த திட்டிவாயில் கதவில் அடிக்கட்டையில் அவள் அழகிய மார்பகம் வளர்ந்த திட்டிவாயிலில் மேல்மட்ட கட்டையும் பக்கவாட்டு மரமும் அவள் அழகுக்கு சட்டமிட வெளிநோக்கிய அந்த மங்கையின் குறுகுறுத்த பெருவெளிகள் இருளில் நின்ற இதயவர்மனை ஏறெடுத்து நோக்கின. காற்றில் அலைந்த குழலிலைகள் அவள் முகத்தில் விளையாட அவற்றில் சில பட்டையாக அவள் வலது கண்ணுக்கு குறுக்கேயும் விழுந்து அதை அரைகுறையாக மறைத்தன. மேல் விளக்கின் மெல்லிய ஒளியில் அந்த பெண்ணின் தோற்றம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. திட்டி வாயிலின் பக்கக்கட்டை இரண்டையும் பிடித்திருந்த இரு வளையல் கரங்களிலும் மென்மை இல்லை, உழைப்பின் காய்ப்பே இருந்தது. அவள் மார்பகம் சிறிதாக இருந்தாலும் வாலிபத்தின் வேகத்தை காட்டியது. கழுத்தில் வளைந்து வந்து அவற்றை சுற்றிய ஆடையையும் இரட்டை அழகு அலட்சியம் செய்தது. விஷமத்தால் கன்னங்கள் இரண்டும் நன்றாக குளிந்து அங்கும் 2 கண்கள் இருப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தின. அவள் முகம் குழந்தை முகம் போல் இருந்தது. பருவத்தை எட்டிவிட்டாளா, எட்டி பார்க்கிறாளா அந்த திருடி என்று சந்தேகப்படும்படி இருந்தது அவள் திருக்கோலம். திட்டிவாசலை அடைத்து நின்ற அந்த அழகியை ஒரு வினாடியே பார்த்து பரவசமடைந்த இதயவர்மன் சட்டென்று தன்னை திடப்படுத்திக் கொண்டு, தலையை வெளியே நீட்டாதே, உள்ளே இழுத்துக்கொள் என்று எச்சரித்தான். அந்த எச்சரிப்பை ஏற்ற அந்த பெண் சட்டென்று உள்ளுக்குள் தலையை இழுத்துக் கொண்டதும், மேல் விளக்கையும் அணைத்து விடு என்று கட்டளையிட்டான். சில வினாடிகள் அந்த திட்டிவாசர் கதவு திறந்து கிடந்தது. அவள் விடுவிடு என்று உள்ளே சென்று ஒரு பெரும் கலியை எடுத்து வந்து திட்டிவாசலுக்கு வெளியே அதை நீட்டி நிமிர்த்தி மேல் விளக்கை அணைத்தாள். விளக்கு அணைந்ததும் கலியை கையில் வாங்கிக் கொண்ட இதயவர்மன் கலியை உட்புறம் போகவிட்டு தானும் திட்டிவாசலுக்குள் நுழைந்து உட்புறம் சென்றதும் திட்டிவாயில் கதவை சாத்தி தாளிட்டான். அவன் ரகசியம், அவன் ஏற்பாடு, அவன் எச்சரிக்கை எல்லாமே அந்த பெண்ணுக்கு வியப்பாக இருந்தன. ஆகவே இதயவர்மன் உள்ளே வந்ததும், ஏன் இத்தனை மர்மம் இங்கு வர என்று கேட்டாள். சேனாதிபதி ரவிவர்மன் மாளிகை பின்கட்டில் இருந்த வெளிவாசல் அது. நடுவே இருந்த திறந்த வெளியின் தெற்கு பகுதியில் குதிரை லாயம் இருந்தது. அதில் இருந்த பல ஜாதி புறவிகள் கால்களை அசைத்ததாலும் வாளை சுழற்றி தட்டியதாலும் ஏற்பட்ட சத்தங்களை தவிர அந்த பகுதியில் வேறு எந்த ஒளியும் இல்லை. மாளிகை கடைச்சுவரின் கதவின் ஓரம் இருந்த ஒரு விளக்கையும் சுற்றிலும் இருந்த சுவர்களை தவிர மேற்கூரை இல்லாததால் ஒளிவிட்ட விண்மீன்கள் அளித்த வெளிச்சத்தையும் தவிர வேறு வெளிச்சம் இல்லாதிருந்தும் அந்த பெண்ணின் முகம் மிகவும் அழகாக பிரகாசித்ததைக் கண்ட இதயவர்மன் அந்த மலர் முகத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து, ரஞ்சனி என்று அன்புடன் அழைத்தான். அவள் முகத்தில் அவன் கை வைத்ததை அவள் ஆட்சேபிக்கவில்லை. அந்த கைகள் இரண்டும் தோல் மீது இறங்கியதும் சற்று அவன் பிடியில் இருந்து விலக முயன்றாள் அந்த பெண். ஏன் ரஞ்சனி, என்ன இது, புதுமையாக இருக்கிறதே என்றான் இதயவர்மன். புதுமைதான் ஆசிரியரே என்றாள் ரஞ்சனி அவள் இதழ்களில் புன்முறுவலை கூட்டி. புதிர் போடுகிறாயே ரஞ்சனி என்று வினவினான் இதயவர்மன். வாழ்க்கையே ஒரு புதிர்
என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே என்றாள் ரஞ்சனி. நன்றாக வாயாடுகிறாய் என்று கன்னத்தை இடித்தான் இதயவர்மன். ஆசிரியன் இவ்வழி அவ்வழி சீடர்கள் என்ற அவள், ஆசிரியரே நீங்கள் நாளை முதல் இப்படி வந்து திட்டி வாசலை தட்டினால் நான் திறக்க மாட்டேன் என்றும் கூறினாள். இதயவர்மனுக்கு ஏதும் புரியவில்லை. 3 வயது முதல் தன்னிடம் சர்வசகஜமாக பழகிய ரஞ்சனியின் போக்கில் ஏற்பட்ட திடீர் மாறுதலுக்கு காரணம் தெரியாததால், உன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே புதுமையாக இருக்கிறது ரஞ்சனி என்று சொன்னான். ஆம் ஆசிரியரே, பழமை போய்விட்டது என்றாள் அவள். எந்த பழமை என்று வினவிய அவன் குரலில் கோபம் துளிர்த்தது. உள்ளே வாருங்கள், அம்மாவே சொல்வாள் என்று கூறிய ரஞ்சனி அவனுக்கு வழிகாட்டி முன்னால் நடந்து சென்றாள். அவன் உடனே அவளை தொடரவில்லை. உறுதியாகவும் அழகாகவும் நடந்து சென்ற அவள் கால்களை கவனித்துக் கொண்டு சில வினாடிகள் நின்றான். சற்று உயர தூக்கி கட்டியிருந்த சேலை அவள் நடையில் விசிறிய அழகையும், இடையில் துவளலில் அடிப்பகுதிகள் அசைந்த அழகையும், கைகள் அவள் வீசிச் சென்றதால் தோள்கள் திருப்பி திருப்பி அசைந்த விந்தையையும் அவன் கண்டான். பல நாட்களாக அவள் விஷம நடையை பார்த்திருக்கும் அவனுக்கு அந்த நடையில் கூட ஏதோ புதுமை இருப்பதாக தோன்றியது. அது என்ன புதுமை, ஏது புதுமை என்பதை அறிய முடியாதவனாக அவளை தொடர்ந்து அவனும் நடந்தான். அந்த புறவி கூடத்தின் ஒரு மூலையில் திட்டி வாசலில் இருந்து சில அடிகளே தள்ளியிருந்த சிறு கட்டிடத்தின் கதவை திறந்த ரஞ்சனி அங்கிருந்த விளக்கையும் தூண்டினாள். அந்த சிறு விடுதிக்குள் அவளை தொடர்ந்து அவனும் சென்றான். அந்த விடுதியில் இருந்த அறைகள் 2 2. முன்னறையில் இதயவர்மனை உட்காரச் சொன்ன ரஞ்சனி உள்ளறைக்கு சென்று தன் தாயை எழுப்பிக் கொண்டு வந்து, இதோ ஆசிரியர் உன்னை ஏதோ கேட்க வேண்டுமாம் என்று கூறி உள்ளறைக்கு சென்று விட்டாள். ரஞ்சனியின் தாய் ஏழ்மையின் இருப்பிடமாக விளங்கினாள். வயது அவளுக்கு 50 தான் என்றாலும் தலைமயிர் பாதி நரைத்து வயதை சற்று அதிகமாகவே காட்டியது. அர்த்த ஜாமத்தையும் தாண்டி தன் இல்லம் வந்த அந்த வீரனை அவள் வியப்புடன் பார்க்கவில்லை. எத்தனையோ முறை அவள் கணவன் இருந்த நாட்களிலேயே அவன் அப்படி வந்திருக்கிறான். இந்த பிள்ளைக்கு இரவு பகல் கிடையாதா என்று அவள் எரிந்து விழுந்த சமயங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் அவள் கணவர், இந்த பிள்ளையின் மனம் விழுத்ததெல்லாம் பால், அவனும் நம் பிள்ளைதான் என்று சொல்வார். இதயவர்மனுக்கு சிறு வயதில் இருந்தே குதிரையேற்றம் கற்றுக் கொடுத்தவரும் அவள் கணவர்தான். இப்படி அந்த குடும்பத்துடன் ஏற்பட்ட நெருங்கிய நட்பு நாள் செல்ல செல்ல அதிக நெருக்கமாகியது. காஞ்சியில் மன்னர் அரண்மனைக்கு அடுத்தபடியாக அவனுக்கு பிடித்த இடம் அவர்கள் குடும்பம் இருந்த இடம்தான். சேனாதிபதி மாளிகையின் குதிரைகளை பழக்கி வந்த ரஞ்சனியின் தகப்பன் இருந்த காலத்திலேயே அந்த சிறுமிக்கு அவன் தான் அரண்மனையில் கற்ற பாடங்களை சொல்லிக் கொடுத்தது உண்டு. கல்வி பழக்கத்திலும் விளையாட்டிலும் ஏற்பட்ட அந்த ஒற்றுமை அவர்களுக்குள் வளரவே 4வது வருடத்தில் ரஞ்சனி அவனை ஆசிரியன் என்றே அழைத்து வந்தாள். ஆனால் நாட்கள் ஆக ஆக அவன் பெரியவனாகி போர்களுக்கு சென்று விட்டாலும், அவ்வப்பொழுது தலைநகர் வந்தபொழுதும், ஏதோ ஒவ்வொரு சமயங்களிலேயே வந்து கொண்டிருந்தபடியாலும் அவ்விருவர் சந்திப்பு அடிக்கடி சில மாதங்களுக்கு தடைப்பட்டு வந்தது. சமீபத்தில் ரஞ்சனியின் தந்தை காலமாகி விடவே மறுபடியும் எப்பொழுதாவது ஒரு முறை அவர்களை வந்து பார்த்து போய்க் கொண்டிருந்தான் இதயவர்மன். வந்த சமயங்களில் எல்லாம் ரஞ்சனி அவனுடன் சிரித்து பேசி விளையாடிக் கொண்டிருந்தாள். சென்ற மாதம் அவன் வந்தபோது கூட அவள் அப்படித்தான் விளையாடினாள். ஆனால் இந்த முறை அவன் வந்தபோது அவள் போக்கில், பேச்சில், சிரிப்பில் எல்லாவற்றிலும் மாறுதல் இருந்ததை கவனித்தான். தன்னிடம் இருந்து அவள் எட்ட விலகுவதாக ஓர் உணர்ச்சி அவன் உள்ளே ஊடுருவி சென்றது. இந்த 1 மாதத்தில் என்ன வந்துவிட்டது இவளுக்கு என்று யோசித்து ஏதும் புரியாமல் குழம்பிய இதயவர்மனை நோக்கிய ரஞ்சனியின் தாய், ஏன் நிற்கிறாய், இப்படி உட்காரப்பா என்று ஒரு சிறு ஆசனத்தை சுட்டி காட்டினாள். ஏழை வீடாதலால் அங்கு அந்த ஒரு ஆசனமே இருந்தது. ரஞ்சனியின் தாய் அப்படி உபசரித்த பின்பும் உட்காராமலே நின்று கொண்டிருந்த இதயவர்மன் அவளை பார்த்து, அம்மா, எத்தனையோ முறை இங்கு நான் வந்திருக்கிறேன். ரஞ்சனிதான் திட்டி வாசலை திறந்து உள்ளே விடுவாள். இன்றும் உள்ளே விட்டாள். ஆனால் இன்று அவள் வரவேற்பு புதுமையாக இருக்கிறது என்று கேட்டான். அவள் தாய் வருத்த புன்முறுவல் ஒன்றை வெளியிட்டாள். அத்துடன் வருத்தம் நிரம்பிய குரலிலும், அப்பா, நீ ரஞ்சனியிடம் விளையாடுவதும் சரியில்லை, இங்கு இப்படி வருவதும் சரியில்லை என்று சொன்னாள். இதயவர்மன் முகத்தில் வியப்பு நன்றாக படர்ந்தது. திட்டி வாசலுக்குள் நுழைந்தது முதலே எல்லாமே வியப்பாக இருந்தது அவனுக்கு.
ரஞ்சனியின் புதுமை புதிர் தன்னை அங்கு வரக்கூடாது என்று அவள் தாய் எச்சரித்தது. எல்லாவற்றையும் எண்ணி பார்த்த அவன் அரசர் அளித்த அலுவலை விட இந்த அலுவலில் மர்மம் அதிகமாக இருப்பதை நினைத்து, உண்மையாக நான் இங்கு வருவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று வினவினான். என் விருப்பமோ ரஞ்சனி விருப்பமோ இதில் முக்கியமல்ல என்றாள் ரஞ்சனியின் தாய். வேறு யார் விருப்பம் முக்கியம் என்று கேட்ட இதயவர்மன் குரலில் சற்று கடுமை தெரிந்தது. இந்த வீட்டுக்கு உடையவர்கள், எதிர் வீடுகளில் இருப்பவர்கள், இவர்கள் எதை அனுமதிப்பார்கள் என்பது முக்கியம். அவர்கள் யார் அனுமதிப்பதற்கு? உலகத்தவர். உலகத்தவர்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நாம் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம். அதனால் உலகத்தின் நியதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். வயது வந்த பெண்ணுடன் ஒரு வாலிபன் பழகுவதை உலகம் விரும்பாது. இந்த வார்த்தைகளை மெல்லவும் தலையை நிலத்தில் தாழ்த்தியும் உச்சரித்தாள் ரஞ்சனியின் தாய். இதை கேட்டதும் இதயவர்மன் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அப்படியானால் ரஞ்சனி என்று அவன் உதடுகள் குளறின. போன மாதம். அப்படியா? ஆமாம். இதை கேட்டதும் இதயவர்மன் இதயம் ஆனந்தத்தால் துள்ளியதா, வியப்பால் மலர்ந்ததா, அல்லது திகைப்பால் திடுதிடுவென்று அடித்துக் கொண்டதா, ஏதும் புரியாத உணர்ச்சிகள் அவன் இதயத்தை கொள்ளை கொண்டன. பருவம் அடைந்த ரஞ்சனியை தான் சற்று முன்பு பிடித்து அழகு பார்த்ததை எண்ணி உவகையும் உதறலும் ஒருங்கே கொண்டான் அந்த வாலிபன். அவன் கண்கள் அந்த தாய் எதிரில் நின்ற சமயத்திலும் உள்ளறையை நோக்கின. அந்த அறை வாயிற்படியில் அரைவாசி ஒளிந்து நின்று விஷமமும் வெக்கமும் நிறைந்த பார்வை ஒன்றை அவன் மீது வீசினாள் ரஞ்சனி. அவள் இனி தன் எதிரில் வரமாட்டாள் என்று நினைத்து ஒரு பெருமூச்சும் விட்டான் இதயவர்மன். ஆனால் அடுத்த வினாடி இதயவர்மனோ அவன் தாயோ எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. உள்ளறையில் இருந்து மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்த ரஞ்சனி இதயவர்மனை கையால் பிடித்து ஒரு புறம் தள்ளி முன்னறையின் விளக்கை வாயால் ஊதி அணைத்தாள். தான் பருவம் எழுதிவிட்டதை சொல்ல வெக்கப்பட்டு உள்ளறைக்கு ஓடி தன் தாயை அனுப்பிய ரஞ்சனி திடீரென்று வெக்கத்தை உதறி மின்னல் போல முன்னறைக்கு ஓடி வந்ததும் விளக்கை சட்டென்று ஊதி அணைத்து தன்னையும் ஒருபுறமாக பிடித்து தள்ளியதும் சிறிதும் விந்தையாக இல்லை இதயவர்மனுக்கு. சேனாதிபதி மாளிகையில் சில தினங்களாகவே விசித்திர விருந்துகளும் சம்பவங்களும் நடந்து வருவதையும், அது சதிக்கூடமாக மாறிவிட்டதையும் பல்லவ சக்கரவர்த்தியின் வாயிலாக மட்டுமின்றி தானே நேரிடையாகவும் அறிந்திருந்ததால் அந்த சமயத்திலும் ஏதோ ஒரு முக்கிய நிகழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்ற முடிவுக்கு வந்தான் அந்த வாலிப வீரன். ஆகவே ரஞ்சனி பிடித்து தள்ளியதும் கதவு மூலையில் சட்டென்று மறைந்து கதவை சற்று ஒருக்களித்து வைத்தான். வேண்டாம், நன்றாக சாத்தி விடுங்கள், இந்த புறம் சாளரம் இருக்கிறது என்று பக்கத்தில் இருந்த சாளரம் ஒன்றை சுட்டிக்காட்டினாள் ரஞ்சனி. அவள் எச்சரிக்கைப்படி அவன் கதவை சாத்தியதும் அதை தாளிட்ட அந்த பெண் உள்ளறைக்கு சென்று ஒரு பாயை எடுத்து வந்து போட்டு, அம்மா இதில் படுத்துக்கொள், மூச்சு விடாதே என்று தாய்க்கும் கட்டளை இட்டாள். தாய் அவள் சொன்னதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் படுத்துக் கொண்டதைக் கண்ட இதயவர்மன் மாளிகையில் அந்த பகுதியில் ஏதோ விசேஷம் அடிக்கடி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அடுத்தபடி இதயவர்மன் கையை பிடித்த ரஞ்சனி, ஆசிரியரே, நீங்கள் உள்ளறைக்கு சென்று கதவின் மறைவில் நில்லுங்கள், இந்த சாளரத்தை நான் திறந்து வைக்கிறேன், நடப்பது அனைத்தையும் நீங்கள் அங்கிருந்தே பார்க்கலாம். யார் இங்கு வந்து எதை செய்தாலும் நீங்கள் மறைவிலிருந்து வெளிவர வேண்டாம், எது செய்தாலும் வெளிவர வேண்டாம், புரிகிறதா என்று எது செய்தாலும் என்பதை ஒரு முறைக்கு இருமுறையாக வலியுறுத்தி சொல்லி அவனை உள்ளறைக்கு அனுப்பினாள். ரஞ்சனியின் செய்கைகள் சொற்கள் எல்லாமே இதயவர்மனுக்கு கவலையை ஊட்டின. அடிக்கடி அந்த குதிரை கொட்டடி வெளிமுற்றத்தில் ஏதோ நிகழ்ச்சிகள் ஏற்படுவதையும் அந்த நிகழ்ச்சிகள் ரஞ்சனியையும் அவள் தாயாரையும் கூட பெரிதும் பாதிப்பதையும் உணர்ந்து கொண்டான் அவன். ஆனால் பெரிய அரசியல் சதி நடக்கும் அந்த பெரும் மாளிகையில் இந்த ஏழைகளை என்ன விஷயம் பாதிக்க முடியும் என்பதை அறியாததால் அந்த மர்மத்தை உடைக்கவும் அந்த குடும்பத்தை எப்படியும் காப்பாற்றவும் உள்ளூர ஆணையிட்டுக் கொண்டான் இதயவர்மன். உள்ளறையில் இருந்து எதிரே தூரத்தில் தெரிந்த குதிரை கொட்டடியையும் அதற்கும் அந்த சிறு வீட்டுக்கும் இடையே இருந்த பெரும் வெளிமுற்றத்தையும் வைத்த கண் வாங்காமல் நோக்கிக் கொண்டிருந்தான். தாயை படுக்க வைத்த ரஞ்சனி தான் மட்டும் படுக்காமல் சாளரத்தின் ஒரு புறமாக மறைந்து நின்று வெளிமுற்றத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்தாள். வினாடிகள் பல சென்றும் எதிரே இருந்த வெளிமுற்றத்தில் யார் நடமாட்டமும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. வீண் பயத்தால் ரஞ்சனி எப்படி தன்னையும் தன் தாயையும் எச்சரித்து விட்டாளோ என்று கூட இதயவர்மன் எண்ணினான்.
ஆனால் சிறிது நேரம் கழித்த பின்பு தான் பார்க்க வேண்டிய இடம் வேறு என்பதை புரிந்து கொண்டான். வெளிமுற்றத்தின் கோடியில் இருந்த சுவரை ஒட்டி எழுந்திருந்த ஒரு அறையில் ஒரு விளக்கு இப்படியும் அப்படியுமாக அசைவது தெரிந்தது. பிறகு அந்த விளக்கு உப்பரிகை படிகளில் இறங்கி வந்தது. விளக்கை பிடித்திருந்தவன் அதை உயர தூக்கி பிடித்திருந்ததால் அவன் முகம் தெரியவில்லையே தவிர அவனை தொடர்ந்து வந்தவனை இதயவர்மனால் ஓரளவு பார்க்க முடிந்தது. விளக்கின் ஒளியில் வந்தவன் மிக உயரமாக இருந்தான். அவன் நடையும் பார்வையும் பல போர்களைக் கண்ட ராணுவ தலைவன் பார்வை போலும் நடை போலும் இருந்தன. பார்வை நடை இரண்டிலுமே ஒரு கம்பீரம் நிலவியிருந்தது. மிக நிதானமாகவும் அலட்சியமாகவும் உறுதியுடனும் அவன் நடந்து படிகளில் இறங்கினான். விளக்கை ஏந்தி வந்தவனும் பின்னால் வந்த பெருமானும் படிகளில் இறங்கி சுவர் அருகே வந்ததும் விளக்கு ஒரு வினாடி மறைந்தது. பிறகு கோடிக்கதவு திறக்கப்பட்டு மாளிகையில் இருந்து இருவரும் வெளிமுற்றத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வெளிமுற்றத்தை அடைந்ததும் அந்த இருவர் முகத்தையுமே நன்றாக பார்க்க முடிந்தது இதயவர்மனால். விளக்கை ஏந்தி நின்றவன் சேனாதிபதி ரவிவர்மன் என்பதை புரிந்து கொண்டதும் பெரும் வியப்பை எய்திய இதயவர்மன் அவனுடன் கூட வந்து வெளிமுற்றத்தில் நின்று ஏதோ பேசிக் கொண்டிருந்த அந்த இன்னொரு பெருமகனை பார்த்ததும் அவனை யார் என்று அடையாளம் புரிந்து கொள்ள முடியாமல் சற்று குழம்பவும் செய்தான். பணியாட்கள் ஏந்தி வர வேண்டிய விளக்கை ரவிவர்மன் ஏந்தி வந்ததும் அவனுடன் கூட வந்தவன் ஏதோ அதிகார தோரணையில் சேனாதிபதியுடன் பேசியதையும் கண்ட இதயவர்மன் உற்று அவர்களை பார்த்துக் கொண்டே உள்ளறையில் நின்றான். சேனாதிபதியுடன் வந்தவன் சேனாதிபதியை துரும்பனும் மதித்து மேலும் கீழும் கையை ஆட்டி மிக அலட்சியமாக ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். சேனாதிபதியோ மிகவும் பணிவுடன் அவன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தான். வந்தவனின் முகம் வெளிமுற்றத்தில் நன்றாக தெரிந்ததால் அவன் பல்லவ காஞ்சியை சேர்ந்தவன் அல்ல என்பதையும் ராஷ்டிரகூடன் என்பதையும் புரிந்து கொண்டான் இதயவர்மன். காஞ்சி மன்னனின் மாமனை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஆதலால் வெளிமுற்றத்தில் நின்றவன் மன்னனின் மாமன் அல்ல என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டான். ஆனால் இவன் யார்? காஞ்சிக்கு எப்போது வந்தான்? சேனாதிபதி மாளிகையில் எதற்கு தங்குகிறான்? நள்ளிரவு நகர்ந்துவிட்ட இந்த சமயத்தில் எதற்காக சேனாதிபதியுடன் இந்த வெளிமுற்றத்திற்கு வந்திருக்கிறான்? இங்கு என்ன பேசுகிறார்கள் இருவரும்? பேசுவதை உள்ளேயே பேசினால் என்ன என்ற பலவித கேள்விகளை இதயவர்மன் மனம் கேட்டுக் கொண்டிருந்ததை ஒழிய விடை ஏதும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அடுத்து எதுவும் யோசிக்காமல் வெளியே நடப்பதை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தான். சேனாதிபதியும் அந்த பெரும் மனிதனும் உணர்ச்சியுடன் ஏதேதோ நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் அந்த மனிதன் குரல் சற்று பெரிதாகவும் கோபமாகவும் கூட கிளம்பியது. கடைசியில் சேனாதிபதி விளக்கை ஏந்தாத கையை ரஞ்சனியின் வீட்டை நோக்கி நீட்டினான். பிறகு அந்த இருவரும் அந்த சிறு வீட்டை நோக்கி வந்தார்கள். விளக்கு வீட்டை நோக்கி நகர துவங்கியதுமே ரஞ்சனி எச்சரிக்கை பார்வை ஒன்றை உள்ளறையை நோக்கி வீசிவிட்டு கதவு தாள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தனது தாயின் பக்கத்தில் படுத்துக் கொண்டாள். சில வினாடிகளில் அந்த கதவு சற்று அதிகாரத்துடன் ஆனால் மெதுவாக தட்டப்பட்டதன்றி அதைத் தொடர்ந்து ரஞ்சனி, ரஞ்சனி என்று அதட்டலான சேனாதிபதியின் குரலும் கேட்டது. முதல் இரண்டு குரல்களுக்கு ரஞ்சனி பதில் கொடுக்காமல் போகவே மீண்டும் சேனாதிபதி சற்று கடுமையாக குரல் கொடுத்தான். அந்த குரலை கேட்டதுமே எசமா, இதோ வந்துவிட்டேன் என்று பதில் குரல் கொடுத்த ரஞ்சனி வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கதவை திறந்து அரைவாசி உருக்களித்து தன்னை மறைத்துக் கொண்டு நின்றாள். கதவை திற ரஞ்சனி, நாங்கள் உள்ளே வர வேண்டும் என்று சேனாதிபதி அதட்டலாக கூறினான். அம்மா படுத்திருக்கிறாள் என்று ரஞ்சனி கொஞ்சம் குரலில் கூறினாள். எழுந்திருக்க சொல் என்றது சேனாதிபதியின் குரல். சற்று இருங்கள் என்ற ரஞ்சனி அம்மா அம்மா என்று தன் தாயாரை அசக்கி எழுப்பினாள். அவள் தாயும் முக்கிய முனகிக் கொண்டு எழுந்திருந்து உனக்கு தூக்கம் வரவில்லை என்றால் என்ன ஏன் எழுப்புகிறாய் என்று எரிந்து விழுந்தாள். எழுந்திரம்மா, எசமான் வந்திருக்கிறார் என்று அதட்டினாள் ரஞ்சனி. இந்த நாடகத்தின் கடைசி கட்டமாக அவள் தாய் அலறிப்பிடித்துக் கொண்டு எழுந்திருந்ததும் நீ உள்ளறையில் வழக்கம்போல் படுத்துக்கொள் என்று தாய்க்கு உத்தரவிட்ட ரஞ்சனி தாயார் உள்ளறைக்கு சென்றதும் கதவை நன்றாக திறந்துவிட்டாள். சேனாதிபதியும் அந்த மனிதனும் உள்ளே வந்ததும் சாளரத்தில் தீபத்தை வைத்த சேனாதிபதி, ரஞ்சனி, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அன்று ஒருவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன், நினைப்பிருக்கிறதா? அவரை விட பெரியவர் இவர் என்று தன்னை தொடர்ந்து உள்ளே வந்தவரை அறிமுகப்படுத்தினான் ரவிவர்மன். ரஞ்சனி அந்த மனிதனை வியப்பு நிரம்பிய விழிகளுடன் பார்த்தாள். அப்படியானால் இவரும்
என்று இழுத்தால் மரியாதையுடன். மன்னருக்கு உறவினர் என்றான் சேனாதிபதி ரவிவர்மன். அன்று வந்தவர் என்று வினவினாள் ரஞ்சனி. ஊருக்கு போய்விட்டார் என்ற சேனாதிபதியின் குரலில் கடுமை இருந்தது. அவள் கேட்கக்கூடாத எதையோ கேட்டுவிட்டது போல முகத்தையும் சுழித்தான் சேனாதிபதி. ரஞ்சனி சற்று பயப்படுவதாக பாசாங்கு செய்தாள். இசம்மான் கோபிக்க கூடாது, எனக்கு இந்த விஷயங்கள் அதிகமாக தெரியாது என்றும் சொன்னாள். அதிகமாக தெரியாதது உனக்கே நல்லது என்றான் சேனாதிபதி. ஆமாம் இசம்மான், உனக்கு அதிகமாக எதுவும் தெரியாததால் தான் உன் வீட்டுக்கு இவர்களை அழைத்து வருகிறேன், சில நாளிகைகள் தங்குவதற்காக. ஆமாம் இசம்மான். என்று நீ இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறாயோ, இன்று நீ இவற்றில் அளவுக்கு மீறிய சிரத்தை காட்டுகிறாயோ, அன்று உன்னை கொள்ள நான் தயங்க மாட்டேன். இதைத்தான் அடிக்கடி சொல்கிறீர்களே இசம்மான். அது மட்டுமல்ல ரஞ்சனி, உன் தாயையும் முடித்து விடுவேன். இதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சொல்லுங்கள் இசம்மான். விஷயம் எத்தனை ரகசியமாக இருக்க வேண்டும் என்பதை உன் புத்தியில் உரைக்கச் செய்ய சொல்லுகிறேன். அது கிடக்கட்டும், அவன் சமீபத்தில் இங்கு வந்தானா? இந்த கேள்வியை கேட்டதும் ரஞ்சனியின் இதயம் திக் திக்கென்று அடித்துக் கொண்டது. இருப்பினும் அது வெளிக்கு காட்டாமல், யார் யசமான் என்று வினவினாள். ரவிவர்மன் சொன்ன பதில் அவளை தூக்கி போடவில்லையே தவிர இதயவர்மனை ஒரு உழுக்கு உழுக்கியது. அவன்தான் அந்த அதிக பிரசங்கி என்றான் ரவிவர்மன். புரியவில்லையே எனக்கு என்றாள் ரஞ்சனி. என்னடி பசப்புகிறாய், அவன் தானடி அரண்மனையில் ஒரு குரங்கு இருக்கிறானே, இதயவர்மன், மன்னனின் செல்லப்பிள்ளை என்ற சேனாதிபதி, அவன் உன் ஆசிரியனாயிற்றே என்றும் கூறி அவளை உற்று நோக்கினான். ரஞ்சனி தனது நடிப்பு திறமையை பூரணமாக காட்டினாள். ஒரு மாதமாக வரவில்லை என்று வருத்தத்துடன் கூறினாள். ஒரு மாதமாகவா என்ற ரவிவர்மன் கேள்வியில் வியப்பு சந்துஷ்டி இரண்டும் இருந்தது. இனி அவர் இங்கு வரவும் முடியாது என்று இம்முறை ரஞ்சனியின் குரலில் வருத்தம் வெக்கம் இரண்டும் கலந்திருந்தன. ஏன்? என் தாயார் அவர் வரவே விரும்பவில்லை. அதுதான் ஏன்? அதை தாய்தான் சொல்ல முடியும். வயது வந்த பெண்கள் ஆண்களுடன் பழகக்கூடாது என்று ஏதேதோ சொல்கிறாள் என்ற ரஞ்சனி நிலத்தில் கண்களை தாழ்த்தினாள். ரவிவர்மன் மிகுந்த மகிழ்ச்சியை காட்டினான். மிக நல்லது, இதயவர்மன் வடிகட்டின அயோக்கியன், உன் உறவை அவன் முறித்துக் கொள்வதுதான் நல்லது. உன் தாயின் உத்தரவை மீறி அவன் வந்தால் என்னிடம் சொல், அவனையும் இந்த வெளிமுற்றத்தில் பலி கொடுத்து விடுகிறேன் என்று ரவிவர்மன் குரலில் மகிழ்ச்சியுடன் குரூரமும் நிலவியது. அதற்கு மேல் ரவிவர்மன் ஏதும் பேசாமல் தன்னுடன் வந்த பெருமகனை அங்கிருந்த ஆசனத்தில் உட்கார வைத்துவிட்டு, சற்று இருங்கள், வரலாமா என்று கேட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். வந்தவன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ யோசித்த வண்ணம் இருந்தான். நாளிகைகள் ஓடின, சேனாதிபதி மட்டும் திரும்பவில்லை. மெல்ல மெல்ல இதயத்தில் பெரும் பயம் சூழ்ந்ததை ரஞ்சனியின் முகம் காட்டியது. ரஞ்சனியின் வீட்டில் உள்ள அந்த பெருமகன் யார்? சதியில் அவனுக்கும் சம்பந்தம் உண்டா? போக போக பார்க்கலாம்.